ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்குமே வணக்கம். கோபாலபுரம் பகுதியில் நம்ம பாஜகவை சேர்ந்த வினோத் பி செல்வம் அவர்கள் அங்கு சென்று ஒரு தரமான சம்பவத்தை பண்ணியிருக்காரு அப்படின்னு கூட சொல்லலாங்க. 6 முறை தமிழகத்துடைய ஆட்சி பொறுப்பில் இருக்கும் கோபாலபுர குடும்பம் அந்த பகுதியில் உள்ள மைதானத்தை மேம்படுத்த எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கலை. ஆனால் தற்போது 2 கோடியில் வந்து பாக்ஸிங் அகாடமியை வந்து தனியாருக்கு ஒதுக்க நினைக்கிறாங்க. அந்த இடத்துல வந்து 2 கோடியில் வந்து ஒரு பாக்ஸிங் அகாடமியை உருவாக்க அதை தனியார் நிறுவனத்திடம் கொடுக்க வந்து இந்த கோபாலபுர குடும்பம் வந்து திட்டமிட்டிருப்பதாக கோபாலபுரத்தில் உள்ள அங்கு உள்ள இளைஞர்கள் எல்லாம் நம்ம பாஜகவுடைய முக்கிய தலைவர் வினோத் பி செல்வம் அவர்களிடம் அவங்களுடைய அந்த பயத்தையும் குறைகளையும் சொல்லியிருக்காங்க. இந்த மைதானத்தை மேம்படுத்தவும் எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை. இந்த லட்சணத்தில் திமுகவுடைய விளையாட்டுத்துறை அமைச்சராக உதயநிதி ஸ்டாலின் தான் இருக்காரு. தற்போது இதை தனியாருக்கு ஒதுக்க நினைக்கிறாங்க. இது போல தனியாருக்கு ஒதுக்குனா பாக்ஸிங்குக்கு யாராருக்கு காசு கட்டுறாங்களோ, திமுக குடும்பத்துக்கு யாராருக்கு கொட்டி கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் பாக்ஸிங் அப்படின்னு ஆகிடும். எங்களால் பாக்ஸிங் எல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு அங்கே உள்ள இளைஞர்கள்லாம் பயந்து போய் வினோத் பி செல்வம் அவர்களிடம் அவங்களோட குறைகளை சொல்லியிருக்காங்க. வினோத் பி செல்வம் அவர்களும் அந்த இளைஞர்களுக்கு வாக்கு கொடுத்துவிட்டு உடனடியாக நம்ம மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் அனுராக் சிங் தாகூர் அவர்களை சந்தித்து இந்த பாக்ஸிங் ப்ராஜெக்டை நம்ம தடுத்து நிறுத்த வேண்டும் அப்படின்னு எடுத்துரைத்திருக்காரு. அதற்கு மத்திய அமைச்சர் நம்ம அனுராக் சிங் தாகூர் அவர்களும் கண்டிப்பாக இதை கவனத்தில் கொண்டு கண்டிப்பாக இதனை தடுத்து நிறுத்த நான் நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்னு வினோத் பி செல்வம் அவர்களுக்கு அவர் வந்து வாக்குறுதி கொடுத்திருக்காரு. இந்த தகவலை கோபாலபுரத்தில் வசிக்கும் இளைஞர்களுக்கு வந்து வினோத் பி செல்வம் அவர்கள் சொன்ன உடனே அங்கே உள்ள இளைஞர்களும் மிகுந்த மகிழ்ச்சியோடு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வினோத் பி செல்வம் அவர்கள் ட்விட்டரில் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு டேக் செய்து அங்கே இத்தனை வருஷமாக காலங்காலமாக ஆட்சி பண்ணிட்டு இருக்கீங்களே, கோபாலபுரத்தில் தானே இருக்கீங்க, அங்கே உள்ள ஒரு கிரவுண்டை கூட உங்களால் வந்து சரி பண்ண முடியாதா அப்படின்னு தயவு செஞ்சு அந்த கிரவுண்டை வந்து மேம்படுத்துங்க, அந்த கிரவுண்டை வந்து சுத்தப்படுத்தி அந்த கிரவுண்டை வந்து ஒரு நல்ல ஒரு நிலைமை கொண்டு வாங்க அப்படின்னு டேக் பண்ணி அவருடைய அந்த கோரிக்கையை வந்து வச்சிருக்காரு. கண்டிப்பா வினோத் பி செல்வம் அவர்கள் கோபாலபுரத்தில் போயிட்டு ஒரு தரமான ஒரு சம்பவத்தை பண்ணிருக்காரு. இந்த வீடியோ எல்லாருமே ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். டாய்லெட்ஸ் தேவை உங்களுக்கு. அந்த கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க, விளையாட வராங்கன்னா என்ன பண்ணுவாங்க, எங்கே போய் நிற்பாங்க அவங்க? ஜஸ்ட் பார்க்க தான் வந்தோம் நாங்கள். வீல் ரைட், நாங்கள் கவர்மெண்ட்டுக்கு வந்து இமீடியட் இன்சிஸ்ட் பண்ணி எழுதுறோம், உங்களுக்கு நாங்கள் அஜிடேட் பண்ணுறோம். இந்த இடத்த வந்து நெக்ஸ்ட் 2 மந்த்ஸில் வந்து இங்கே போய் இங்கே வந்து ஒரு கிரவுண்ட் ரெடி பண்ணுறதுக்கு, பசங்களுக்கு ரெடி பண்ணுறதுக்கு வீல் ஒர்க் டுகெதர்.